வணக்கம். உங்களின் அகத்திய சித்தன். எது சரிங்கிற பாடத்தில் எனக்கு ஆறுதல் யார்? என்னவோ மனசே சரியில்லைங்க சார். நான் இப்போ யாருக்கிட்ட தான் போய் புலம்புறது? இன்றைக்கி யாருக்கிட்ட போய் புலம்புனாலும் அது நமக்கு ஆபத்து. அந்த புலம்புற விஷயத்தை வச்சே நம்மளை உபயோகப்படுத்திக்குவாங்க. பல விதங்களிலையும் நம்மளை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன், அவர் எப்படி இருக்கணும்? ஒரு நிறைந்தவராக இருக்கணும். யார் சார் நிறைந்தவர்? உண்மையை நோக்கி யார் போனாங்களோ, அதை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் நிறைந்தவர். இப்போது உண்மையை நோக்கி போய் சேர்ந்தவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு வரும். அவர் மனிதனாகவே நம்ம மதிக்க மாட்டோம், அப்படி தான் இருப்பார் அவர். அப்போது மற்ற எல்லாரும் மற்றவனும் பிச்சைக்காரமா? உனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் நாலு நாலு பிரச்சனையும் ஜோப்பில் போட்டுட்டு தெரியிறானுவா? நீ அவங்ககிட்ட போய் வந்து எனக்கு ஆறுதல் கொடுப்பியா அப்படின்னா என்ன ஆறுதல் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன தான் சார் தீர்வு? உண்மையை நோக்கி போ. இது ஒன்று தான் தீர்வு. தனிமையில் உட்கார். எனக்குள்ள என்ன தான் பிரச்சனை, நான் யார் அப்படின்னு கேள்வி கேளு. எல்லா பிரச்சனைக்கும் ஆறுதல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ நாலு பேருக்கு ஆறுதல் கொடுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.